வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 மண்டே, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு 9:15. ஸோ இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா 38,100 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து தெரியுது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு. இப்போ ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஓப்பன் ஆனபடி க்ளோஸ் ஆயிடுச்சு கடைசி கேண்டில். அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பைக்கால் வந்துருச்சு அப்படின்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலுடைய கலர் செட் பண்ணியிருக்கோம். பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர்லையும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர்லையும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றக்காண்டி. அடுத்து என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னென்னு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் அந்த சார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் கேண்டில்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போது பாருங்கள், பை அட் 38,098. ஸோ 38,098 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 38,193, செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா 38,289. கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இப்போ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஓகே இப்போ பைக்கால் வந்திருக்கு, அதான் கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் போகுது, ஏன்னா பாயிண்ட்ஸில் என்ட்ரி எடுக்கலான்ற கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்குது. ஜஸ்ட் இதை பார்த்தோன்னே இப்போ நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டார்கெட்ஸ் வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு. 3800 ஸ்ட்ராங்காக வந்திருக்கு மார்க்கெட். 38,100 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது, அந்த ரேஞ்ச் டச் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் ரெக்கவரி தான் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி ஓப்பனிங் டைமில் என்ட்ரி கிடச்சனால குயிக்காக டார்கெட் அச்சீவ் வரக்கு அதிக சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:21 ஆகுது, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 38,170 ட்ரேடிங் போகுது. நமக்கு டார்கெட் கிட்டக்க 3 மினிட்ஸ்லேயே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸில் மிஸ் ஆனது, இப்போ நமக்கு டார்கெட்டை டச் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட் டாரட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீச் கொடுத்துருக்கு. 38,098 வந்தது, 38,200 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 38,000 கால் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா 395 வந்து பையின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ 395 வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா, டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, என்ன பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம், அந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே கிடைக்கிறத வச்சு நீங்களே ட்ரேட் பண்ணி உங்களால் ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.